மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி திரு அசோக் அவர்கள் நம்மோடு இன்னொரு முறை இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அசோக், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிவா ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ரொம்ப இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐடி ரிலேட்டடா ஒரு 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஹேண்ட் வச்சிருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஜப்பான் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த ஒரு காணொலிங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்ன, இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, நீங்க என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் பண்றீங்க, சேலரி பேக்கேஜ் என்ன மாதிரி இருக்கு, எந்தெந்த துறைகள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம முழுசா பாக்கலாங்க. ஓகேங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஜப்பான்ல ரெண்டு டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், இப்போ ஒரு கம்பெனில டைரக்டா அவங்களோட பேரோல போய் ஒர்க் பண்றது. இன்னொன்னு வந்து ஹக்கன் எம்ப்ளாய்மெண்ட். ஹக்கன் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது என்னன்னா, கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த யூஎஸ்ல முன்னாடி எல்லாம் பாடி ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓகே கான்ட்ராக்ட் கம்பெனில இருந்து நம்ம பசங்களை வந்து கான்ட்ராக்ட் கம்பெனி வந்து நம்ம பசங்களை ரெக்ரூட் பண்ணி அவங்க வந்து மெயின் கம்பெனிக்கு ஆள் அனுப்புவாங்க. என்ன ரீசன் ஓகே பாத்தீங்கன்னா, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா இந்த ஜப்பானோட லேபர் லாஸ் பிரகாரம் ஹையர் அண்ட் ஃபயர் பண்ண முடியாது. அதனால வந்து இப்போ புதுசா ப்ராஜெக்ட் வருது, 1 இயருக்கு மட்டும் தான் வருது அப்படிங்கிறப்ப, அவங்க 1 இயருக்கு மட்டும் ஒரு ஆள் எடுத்து அவங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி 1 இயர் கழிச்சு அவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா கண்டினியூஸா அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் அவங்களால பார்க்க முடியாது. அதனால வந்து அவங்க இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர்ஸ் கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு 10 பேர் கொடுங்க, 4 பேர் கொடுங்க, 2 பேர் கொடுங்க. அப்ப அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர்ஸ் வந்து நம்ம பசங்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களை வந்து இங்க அனுப்புறாங்க, மெயின் ஓகே கம்பெனிக்கு அனுப்புறாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலரா இந்த ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமா பாத்தீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து டாப் கம்பெனிஸ் டைரக்டா நம்ம ஜாப் வாங்கி தரோம். எந்த மாதிரி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா, அக்சென்சர், ஐபிஎம், டெலாய்ட், ரகுதென். நம்ம இந்தியன் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா டிசிஎஸ், கேப் ஜெமினி, இது மாதிரி டாப் கம்பெனிஸ்ல வந்து நம்ம ஜாப் வாங்கி தரோம். இது எல்லாமே பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட், தே வில் பி ஆன் த பேரோல்ஸ் ஆஃப் ஜப்பான். நான் சொல்ற ஓகே எம்என்சிஸோட கம்பெனிஸ், அக்சென்சர் ஜப்பான், ஐபிஎம் ஜப்பான், டிடிசி ஜப்பான், இந்த மாதிரி அந்தந்த கம்பெனிஸோட ஜப்பான் பேரோல்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இதோட ஏரியாஸ் பாத்தீங்கன்னா, மேஜர்லி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஏரியாஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து எஸ்ஏபி, எஸ்ஏபி ரிலேட்டட் பொசிஷன்ஸ் இருக்கு. தென் கிளவுட், ஏடபிள்யூஎஸ் அசியூர், கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், கிளவுட் பிளானிங், கிளவுட் கமிஷனிங், இந்த ஏரியால டெவாப்ஸ், அந்த ஏரியால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க, ப்ரோஆக்டிவ் த்ரெட் டிடெக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியில ஒர்க் பண்ற நம்ம பசங்களுக்கு வந்து அது தெரியும். அடுத்தது வந்து வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன், இதுதான் மேஜருங்க. ஜாவா, டாட் நெட், பைத்தான், பிஹெச்பி, இந்த மாதிரி எல்லா வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம். இது கூட கியூஏ டெஸ்டிங்க்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஓகே தென் ஐ வாண்ட் டு ஆட் இன்னும் ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு ஃபீல் பண்றேன். இந்த ஓகே எஸ்ஏபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கூட தேவையில்லை, வெறும் இங்கிலீஷ் இருந்தா கூட போதும். ஓகே சூப்பர். எஸ்ஏபி பொசிஷன்ஸ்க்கும் சைபர் செக்யூரிட்டி பொசிஷன்ஸ்க்கு மட்டும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி தேவையில்லை. மிச்ச எல்லா பொசிஷன்ஸ்க்கும் வி நீட் M3 ஆர் M2, ஹையர் இஸ் பெட்டர். இந்த ஓப்பனிங்ஸ் நாங்கள் 2022 இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கண்டினியூஸா இந்த ஓப்பனிங் இருந்துட்டே இருக்குங்க. ஆஸ் யூ நோ, ஜப்பான்ல வந்து ஐடி இன்ஜினியர் ஷார்டேஜ் ரொம்ப சிவியரா இருக்கனால இந்த ஓப்பனிங்ஸ் வந்து கண்டினியூஸா நம்மள்ட்ட இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 1.5 இயர்ஸ்ல ஒரு 20-30 பீப்புள் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோங்க. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ரகுதன்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் எனக்கும் தெரியும், எல்லாரும் ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருக்கிற மாதிரி என்னால பார்க்க முடியறது இல்ல. பட் எனிவேஸ், ரகுதன்ல எல்லாம் எப்படி இருக்குங்க, அங்க என்விரான்மெண்ட் ஃபுல்லாவே இங்கிலீஷ் என்விரான்மெண்ட் தானே? வெரி 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 வேலிட் பாயிண்ட் சிவசான். இப்போ பார்த்தீங்கன்னா ரகுதன்ங்கிற கம்பெனி வந்து தே ஆர் என்கரேஜிங் இங்கிலீஷ் ப்ரொஃபஷனல்ஸ். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கம்பெனிக்குள்ள ஜாப்பனீஸா இருந்தாலும் டோயிக் எக்ஸாம் எழுத சொல்றாங்க. டோயிக் எக்ஸாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு சேலரி ஹைக்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ தேர் ஓகே, என்கரேஜிங் மோர் தென், ஆமா மோர் தென் ஜாப்பனீஸ் விட தேர் என்கரேஜிங் இங்கிலீஷ் பேஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ். கிளவுட் இன்ஃப்ரா, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா இன்ஜினியரிங், என்டர்பிரைஸ் வெப் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஸோ இதுல வந்து நீங்க லெவல் வந்து N2 அபோவ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இப்ப N2 முடிச்சு வச்சிருக்கிறவங்க இல்லாம இப்ப கான்வர்சேஷன் லெவல் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா, இல்ல எப்படி நீங்க பாக்குறீங்க? ஐ கான்வர்சேஷன் திங்க் நல்லா அது இருந்தா போதுமா? இப்ப பாத்தீங்கன்னா கியூஏ டெஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா N2 வேணும் கண்டிப்பா, ஓகே. ஹையர் லெவல் ஆஃப் N3 இல்லைன்னா N2 வேணும். தென் ஆஹா, என்டர்பிரைஸ் வெப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா N3 லெவல் இருந்தா போதும், கான்வர்சேஷன் பிளஸ் N3 இருந்தா போதும். கிளவுடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இருந்தாலே போதும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஓகே. 3 பொசிஷன்ஸ் எஸ்ஏபி, கிளவுடு, சைபர் செக்யூரிட்டி, இது மூணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒன்லி அவங்க எடுக்கிறாங்க. ஓகே வெரஸ் சரிங்க. டேட்டா இன்ஜினியரிங், தென் மொபைல் வெப் அப்ளிகேஷன், கியூஏ டெஸ்டிங்,
இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எஸ்பெஷலி டெஸ்டிங்க்கு வந்து ஹையர் லெவல் ஆஃப் ஜாப்பனீஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா ஸ்க்ரீன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாமே ஜாப்பனீஸ் இருக்கிறதுனால அவங்க ரீடிங் ரைட்டிங்கும் பண்ணணுங்கிறதுனால அவங்க என் டூ லெவல் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பெஸ்டா வந்து இருக்குதுங்க? இப்போ ஐடி ப்ரொஃபஷனலுக்கு ஒரு 4 இயர் 4+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க சேலரி நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த நம்மளோட ஓப்பனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த கன்சல்டிங் கம்பெனிஸ் எல்லாம் கன்சல்டன்ட் சொல்றாங்க. கன்சல்டன்ட், சீனியர் கன்சல்டன்ட், அசோசியேட் மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர், அசோசியேட் டைரக்டர், டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர். ஸோ இந்த 6 லெவல்ஸ் இருக்குங்க. நம்ம ஹேண்டில் பண்ற பொசிஷன்ஸ் வந்து அதாவது ஜூனியர் கன்சல்டன்ட்ஸ், கன்சல்டன்ட்ல ஆரம்பிச்சு சீனியர் மேனேஜர் வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்றோம். ஸோ ஓகே இதோட சேலரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் சேலரி வந்து அவங்க ஒரு 6 மில்லியன் பர் ஆனம் கொடுக்குறாங்க, ஓகே விச் இஸ் அபவுட் 5 லேக்ஸ் பர் மந்த். இது இல்லாம அவங்களுக்கு ஹவுசிங் அலவன்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து ஓவர் டைம் அலவன்ஸ் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்கு. ஓகே ஸோ ஓவரால் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 6 மில்லியன் பேஸ் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு 7 to 8 மில்லியன் வரைக்கும் அவங்க பண்ணலாம் ஈஸியா. ஓகே ஸோ ஒரு 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு நல்ல ஜாப்பனீஸ் லெவல் அட்லீஸ்ட் N3 வச்சுட்டு ஃப்ளூவெண்டா பேசணும். ஓகே எங்களுக்கு டெக்னிக்கலும் ஸ்ட்ராங்கா வேணும், ஜாப்பனீஸும் ஓரளவுக்கு நல்லா வேணும். ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஸ்ட்ராங்கா இருந்தா கூட நம்ம வந்து அவங்கள ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டா இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற மாதிரி பர்சனா இருந்தா பெட்டரா இருக்கும். இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்றது, அங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் நாமே பண்ணி கொடுத்துருவோம். ஜப்பான் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க, நிறைய பசங்க நம்ம தமிழ் பசங்களை பாக்குறோம், பட் அவங்களுக்கு கரெக்டான ரூட் தெரிய மாட்டேங்குது. ஓகே ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பொசிஷன்ஸும் கொடுக்குறோம், அவங்களுக்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி வந்து இன்டர்வியூல பேசணும், எல்லா ட்ரைனிங்கும் நம்மளே கொடுத்துறோம். டீம்ல ஒரு நேட்டிவ் ஜாப்பனீஸும் இருக்காங்க, கொஞ்சம் டெக்னிக்கல் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஜாப்பனீஸ் கொஞ்சம் ப்ரெஷ் அப் பண்ணணும்னா அவங்க நேட்டிவ் ஜாப்பனீஸ் அவங்களுக்கு தனியா கிளாஸஸும் கண்டக்ட் பண்றாங்க. இந்த ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல இந்த பர்டிகுலர் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ இங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஃப்ரெஷரா ஒருத்தவங்க வராங்க அப்படின்ற பட்சத்துல சோ அவங்க எப்படி அவங்களை ட்ரைன் பண்ணிட்டு வரலாம்? ஏன்னா இப்ப இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இப்போ ஜப்பான்ல அதிகமா பெருகிட்டு வர காரணத்தினால ஃபியூச்சர்ல அவங்களோட லைஃப் இங்க ஜப்பான்ல செட்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்ஸா நீங்க என்ன சொல்றீங்க? லாங்குவேஜ் சொல்றீங்களா இல்ல எது அவங்க டெவலப்மெண்ட் வந்து பெஸ்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அகெயின் அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங். ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஜப்பான் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இனிஷியலாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து இந்தியாவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லுவோம். எஸ்பெஷலி சின்ன கம்பெனிஸ் வேர் தே கேன் கெட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி கம்பெனிஸில் ஜாயின் பண்ணிட்டு கூடவே ஜாப்பனீஸையும் படிக்க சொல்கிறோம். இப்போ ஜாப்பனீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கிற கம்பெனிஸ் சின்ன கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இந்தியாவில். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட கேஷின் டெக்கும் அது மாதிரி ஒரு கம்பெனி தான். அந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டைரக்டா ஜாப்பனீஸ் கஸ்டமரோட இன்டராக்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்குது, பிளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. இன்னொரு இன்னொரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஃபுஜிட்ஸுல ஜாயின் பண்றாங்க, ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அடுத்தது டிசிஎஸ்க்கு ஜம்ப் பண்றாங்க இல்ல சிடிஎஸ்க்கு ஜம்ப் பண்றாங்க, இது வந்து அவங்க ஜப்பான்ல ஜாப் வாங்குறதுக்கு ஒரு பெரிய மைனஸா அமையும்னு நான் ஃபீல் பண்றேன். அவங்க எங்க ஜாயின் பண்ணாலும் அவங்க ஜாயின் பண்ற இடத்துல ஒரு 3 இயர்ஸ் to 4 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஜப்பான் வரும்போது ஒரு பெரிய ஜம்ப் அவங்க பார்க்கலாம். இந்தியால ஒரு 5-10 தௌசண்ட்காக மந்த்லி ஒரு 5-10 தௌசண்ட்காக ஒரு ஜம்ப் பண்ணாங்கன்னா அவங்க ஜப்பான் போற ஜப்பான்ல வந்து போகும்போது அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அடிபட்டு போகும். ஏன்னா நான் இப்ப சொன்ன கிளைண்ட்ஸ் எல்லாமே டாப் கிளைண்ட்ஸ், இவங்க வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு 0 ஜாப் ஷிஃப்ட்னா பெட்டர்னு சொல்றாங்க. ஓகே மேக்ஸிமம் 1 ஜாப் ஷிஃப்ட் இஸ் பெர்மிட்டட்ன்றாங்க, அதுக்கு மேலனா தேர் நாட் டாக்குமெண்ட் ஸ்கிரீனிங்கே பாஸ் ஆகுறதில்ல. ரொம்ப அருமையான ஒரு தகவல். நிறைய இன்ஜினியர்ஸ்க்கான பர்டிகுலரா ஐடி ரிலேட்டட்ல நீங்களும் வந்து ஒர்க் பண்றீங்க. ஸோ ஐடி சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் சம்பந்தமா இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் ஃப்ரெஷர்ஸ் ரிலேட்டடாகவும் எதனா வாய்ப்புகள் இருந்ததுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம அடுத்த ஒரு காணொலியில் அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். கண்டிப்பா சொல்லலாம் சிவசாமி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு அளித்த திரு அசோக் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.